அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வஹாப் கிச்சனில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல மழை பெய்து வெளியே இந்த டைமில் சுட சுட சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ அருமையாக இருக்கும். அது நல்லா ஹெல்த்தியான குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க, இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்றத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 1.5 கப்பு வந்துட்டு கோதுமை மாவு, அது கூட வந்துட்டு 1 கப்பு வந்துட்டு துருவின வெல்லம், 3/4 கப்பு வந்துட்டு துருவின தேங்காய், அது கூட வந்துட்டு 1 கப் வந்துட்டு பழம். நான் இன்றைக்கி வந்து நேந்திர பழம் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு எந்த பழம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம். பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம துருவி வச்சுருக்க வெள்ளத்தை வந்துட்டு அதில் சேர்த்துருவோம். வெள்ளத்தை சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் வெள்ளம் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு வந்து தண்ணியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இது பாகுமாதிரிலாம் காய்ச்ச போகிறதில்ல, வெள்ளம் வந்து நல்லா கரைய வைக்க போகிறோம். ஏன்னா அதில் மண் ஏதாவது இருந்தால் வரக்கூடாது, அதுக்காக தான் கரைய வைக்கிறோம். இப்போ இது கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ இது கரையிறதுக்குள்ளே ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக வந்துட்டு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி வறுத்ததும் இதில் நம்ம துருவி வச்சுருக்க 3/4 கப்பு தேங்காய் வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். தேங்காய் வந்துட்டு நல்லா வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்கணும். நம்ம இந்த தேங்காயெலாம் அந்த நெய்யில் எவ்வளோ வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த கேக் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டீம் கேக் வந்து ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு, குயிக்காக செய்யலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த தேங்காய் நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கு. தீயை வந்து ரொம்ப குறைவாக வச்சுட்டு தான் வறுக்கணும். இப்போ இந்த தேங்காய் நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வெள்ளம் கரைஞ்சிடுச்சா பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வெள்ளம் கரைஞ்சிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம தேங்காய் வந்து கலர் நல்லா மாறிடுச்சு. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த பழத்தை சேர்த்துடலாம். பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காய் வட்டாக இருக்க மாதிரிலாம் எடுக்காமல் நல்லா இந்த தேங்காய் முந்திரியோடு இந்த பழத்தை வந்து நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. லேசாக வந்து மசிச்சு விட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த பழம் வந்து இந்த கேக்கு நடுவில் நடுவில் இருக்கிறது கிடைக்கும்போது அதோடய ஸ்வீட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா அந்த பழம்லாம் லேசாக இந்த மாதிரி மசிச்சு கூட விட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இதை நல்லா வந்து இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கொஞ்சம் நேரம் இதை ஆற வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம வந்து மாவு வந்து கலந்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் வந்துட்டு கோதுமை மாவு சேர்த்துடலாம். அது கூட 1/4 ஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க அந்த வெள்ளத்தை சேர்த்துடலாம். ஒரு வடிகட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த வெள்ளைப்பாகலை வந்துட்டு ஏதாச்சும் மண்ணையில் தூசி இருந்துச்சுன்னா அந்த வடிகட்டிலே தங்கிடும். வெள்ளைப்பாகு வந்து நல்லா ஆறினப்புறம் தான் சேர்க்கணும், சூடாக சேர்க்கக்கூடாது. சூடாக சேர்த்திங்கன்னா மாவு வந்து கட்டி கட்டியாக கட்டி தட்டிடும். இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பாகை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பதத்துக்கு கலந்துக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த பழம் தேங்காய் துருவெல்லாம் இருக்குல்லையே அதை வந்து சேர்த்துடலாம். நம்ம கேக் பேட்டர் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் துருவல், இந்த பழம்லாம் வந்துட்டு இந்த கேக் ஸ்டீம் ஆகி வரும்போது நம்ம கட் பண்ணி நடுவில் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அது நல்ல ஒரு ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். ப்ளஸ் நம்மளோட ஸ்டீம் கேக் தேவையான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேக் மோல்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி கேக் மோல்டு இல்லைனா நீங்கள் ஏதாவது டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு நான் வந்து ஒரு வாழை இலையை வந்து வச்சுருக்கேன். வாழை இலை கிடைக்கலனா நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் கூட வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு நம்ம நெய் தடவிக்கலாம். 1 ஸ்பூன் வந்துட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நெய்யை. நம்ம இது வந்து அவிச்சு எடுக்க போகிறோம். ஸ்டீம் பண்ண போடும்போது இந்த வாழை இலையில் வைக்கும்போது இன்னும் அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும்.
ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. இப்போ இதில் வந்து நம்ம இந்த கலந்து வச்சுருக்க பேட்டரை சேர்த்துடலாம். பாருங்கள் நம்மளோட கேக் மோல்டில் போட்டு பேட்டருக்கு போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் துருவல் கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து மேலே சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் மேலே வேண்டாம் ஃபுல்லாகவே நான் பேட்டர்லேயே போட்டுக்கிறேன்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இந்தமாதிரி மேலே போடும்போது கட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு இட்லி பானையில் தண்ணி வச்சுட்டு நான் வந்து ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை வந்து இறக்கி வச்சிடலாம். கை சுட்டுக்காமல் பார்த்து இறக்கி வைங்க. இப்போ இது வந்து ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வந்துட்டு வேக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு டூத்பிக்கோ இல்லை ஒரு கத்தியை வச்சு நடுவில் சென்டரில் குத்தி பார்த்தோம்னா அது வந்து க்ளீனாக வரணும். அப்போ தான் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு. இப்போ நான் எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டு பார்க்குறேன். அழகாக வந்துட்டு கேக் வந்து நல்லா சூப்பராக ஸ்டீம் ஆகிடுச்சு. அது ஒரு கலர் பாருங்கள், நல்ல ஒரு கோல்டு கலரில் மினுமினு இருக்குது. இதுதான் வந்து வெந்ததுக்கு கரெக்டான பதம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக் ஐட்டம், நல்ல ஈவினிங்கில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு, குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ இது கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம வந்து வெல்லம் போட்டிருக்கோம், இந்த பழம் போட்டிருக்கிறதுலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அஸ்ஸலாமு அலைக்கும்.